ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மேக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் பார்ட்டியே இங்கே வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கன்வெர்ட் 30 degrees டு ரேடியன்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா, அதே தான் அடுத்ததையும் கொடுத்துருப்பேன், வேறு நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே வந்து டிகிரி டு ரேடியன்ஸ் அப்படின்னாலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிகிரியை 5/180 மல்டிபிள் பண்ணுனா வர்ற ஆன்சர் தான் ரேடியன்ஸ். ஓகேங்களா, ரேடியன்ஸ் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் வரணும் அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நமக்கு டிகிரி 30 degrees அப்படின்னா ரேடியன்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ 30 degrees 5/180 மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 130 × 30 = 180, ஸோ 5/6 அப்படின்றது ஆன்சர். ஸோ அதே தான் அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள், கன்வெர்ட் 240 degrees டூ ஈக்குவலண்ட் ரேடியன்ஸ் வேல்யூ. ஸோ அதை வந்து ரேடியன்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா 240 / 180 மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 460 × 240, 360 × 180, அப்போ 4/3 × அப்படின்றது தான் கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன்ஸ். இதே இது கன்வெர்ட் ரேடியன்ஸ் டு டிகிரி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 5/180 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ரேடியன்ஸ் டு டிகிரி அப்படின்னா 180/5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து 180/5 போட்டிங்கன்னா பையும் கேன்சல், இதே இதுன்னு போட்டு பார்த்திங்கன்னா 30 degrees கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ரெசிப்ரோக்கல் தான். இதை எப்படி செய்கிறோமோ 5/180 மல்டிபிள் பண்ணுறோம் டிகிரி டு ரேடியன்ஸ், அதே ரேடியன்ஸ் டு டிகிரி அப்படின்னா 180/5 மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இவால்வ் வித் த வேல்யூ ஆஃப் காஸ் 75. ஸோ காஸ் 75 வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட்டர் டைரெக்டாக டைப் பண்ணால் ஆன்சர் வந்துடும், ஆனால் அதுக்காக அப்படி போடக்கூடாது. இன்னொன்று நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 0 degrees, 30 degrees, 45 degrees, 60 degrees, 90 degrees தான் இருக்குமே தவிர 75 இருக்காது. அப்போ இந்த 75 அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு கன்வெர்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் இங்கே பண்ணுறேன், காஸ் 75 காஸ் 45 + 30 அப்படின்னு பிரிச்சுட்டேன். 75 75 45 + 30 பிரிச்சுட்டேன். ஸோ அந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் இப்போ 45 வேல்யூ இருக்கும், 30 வேல்யூ இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபார்முலாவாக வரும். எப்படின்னா காஸ் a + b, இங்கே காஸ் a + b ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா, ஸோ காசுன்னா இங்கே ரெண்டுமே காசு தான் ஜோடியாக இருக்கும். ஓகேங்களா, அது போக இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ். ஓகேங்களா, அதே இது அடுத்ததையும் பாருங்கள், சைன் 75 நான் சைன் 45 + 30 போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து சைன் a + b அப்படின்ற ஃபார்முலாவில் எழுதுனேன் அப்படின்னா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்னு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதிலே ரெண்டு இருக்குது, இதில் மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸு, ஆனால் காசுக்கு மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ணுற கஷ்டமே கிடையாது. சைனை பொறுத்த வரைக்கும் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி, சைனும் காசும் ஜோடியாக இருக்கும். காசை பொறுத்த வரைக்கும் காசும் காசும் பேர், சைனும் சைனும் பேர். பட் இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஏ வந்து 45 degrees, பி வந்து 30 degrees. ஸோ அப்போ காஸ் 45 காஸ் 30 மைனஸ் சைன் 45 சைன் 30. ஸோ காஸ் 45 1/√2, காஸ் 30 √3/2 மைனஸ் சைன் 45 1/√2, காஸ் சைன் 30 1/2. ஸோ இதை சிம்பிளி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காஸ் 45 + 30 √3 - 1/√2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் 7 mark கொஸ்டின்லேயும் இந்த ஃபார்முலா வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் 4 ஃபார்முலா இருக்குது, இதில் ஒன்று, இதே இது மைனஸ் போட்டால் ஒன்று, மொத்தம் 2. அதே மாதிரி இங்கே ப்ளஸில் ஒன்று, மைனஸ் போட்டாலும் இன்னொன்று, மொத்தம் 4 ஃபார்முலா. நாளையுமே தரவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த வருஷம் பாருங்கள், சைன் 75 அப்படின்றத 45 + 30 பிரிக்கலாம். ஸோ சைன் ஏ அப்படின்றப்ப சைன் 45, காஸ் பி அப்படின்றப்ப காஸ் 30, ப்ளஸ் காஸ் ஏ அப்படின்றது காஸ் 45 சைன் 30. ஓகேங்களா, ஸோ இதுக்கான வேல்யூ எழுதி சிம்பிளை பண்ணால் எனக்கு ஆன்சர் இது கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும், ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக செய்யலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அது போக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா, ஸோ இது வந்து 15 தீட்டாவை கன்சிடர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸ்டூடெண்ட் இதே இது இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 1 நம்ம டேரெக்டாக போட்டுடலாம், பட் இங்கே மைனஸ் இருக்குது,
ஸோ அப்போ வேறு ஃபார்முலா ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஆகிட்டு ஒன்றுன்றது நமக்கு தெரியும் ஐடென்டிட்டி ஃபார்முலா. பட் இங்கே வந்து மைனஸில் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு காஸ் டூ ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்ற இடத்துல 15 டிகிரி ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் 15 மைனஸ் சைன் ஸ்கொயர் 15 ஈக்குவல் டு காஸ் டூ ஏ ஓகேங்களா. இது ஃபார்முலா. ஸோ அப்போ காஸ் டூ ஏன்றது இதுக்கு பதிலாக 2 × a பதிலாக 15 போட்டால் காஸ் 30. காஸ் 30க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா √3/2 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஈஸியான சமமும் இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் 2 θ ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு சம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சம்மில் டேன் ஏ வந்து 1/2 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டேன் 2a ஓகேங்களா. டேன் 2a ஈக்குவல் டு 2 tan a / 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலாவும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 7 mark கொஸ்டினில் நான் முன்னாடி சொன்ன ஒரு ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலாவிலேருந்து ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ டேன் 2a ஈக்குவல் டு 2 tan a / 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ அப்படின்றது ஃபார்முலா நம்மளுக்கு கேட்டிருக்குது. டேன் ஏவை கொடுத்துட்டு டேன் 2a கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 × 1/2 / 1 மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. டேன் ஏக்கு பதிலாக 1/2 அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2 × 1/2 அப்படின்னா இங்கே நம்ம கேன்சல் பண்ணால் கூட எனக்கு ஆன்சர் மேலே ஒன்று தான் வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, 1 − 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர் எடுத்தால் 1/4. ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்து நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 4 − 1/4 இந்த 4ன்றது இந்த 4 - அப்படின்றது ப்ராக்கெட்டில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளி பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 2/2 / 3/4 வரும். ஸோ இதை தலைகளாக எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 4/3 அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ டேன் 2a 4/3 இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ப்ராக்டிஸ் போட்டு பண்ணி பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நமக்கு 2 mark கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து நம்ம பெரிய கொஸ்டின் போய் பார்க்கலாம் பார்ட் பியில். ஸோ பார்ட் பியில் பாருங்கள், இஃப் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 5/13 தென் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த அதர் 5 ட்ரிக்னாமெட்ரிக். அதாவது காஸ் டீட்டா கொடுத்துட்டாங்களா, இது போக மீதி இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் சைன் டீட்டா டேன் டீட்டா கொசிக்கன் டீட்டா சீக்கன் டீட்டா காட் டீட்டா. ஸோ இதுக்கான வேல்யூலாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இங்கே அதர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காஸ் டீட்டா நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே டீட்டா இருக்கதா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு, இதுதான் ஆப்போசிட் சைடு. ஸோ இதை ஒட்டி இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு, இருக்கிறதுலேயே அதிகமான சைடு ஹைபாட்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ் டீட்டா அப்படின்னாலே எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அட்ஜசன் சைடு பை ஹைபாட்டன்ஸ் அப்படின்றது தான் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ அட்ஜசன்ன்றது இது தான். அப்போ இந்த சைடு வந்து 5 ஓகேங்களா, ஹைபாட்டினியூஸ் அப்படின்றது 13, 5/13 இங்கே 5 இங்கே 13 நம்ம பிளாட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த சைடு தேவைப்படும். ஆப்போசிட் சைடையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா 3 சைடையும் வச்சு அவங்க கேட்ட அதர் 5 ட்ரிக்னாமெட்ரிக் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதுக்கு நினைக்கக்கூடிய ஃபார்முலா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ காஸ் டீட்டா வந்து 5/13. ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சைன் ஸ்கொயர் டீட்டாவை மட்டும் வச்சுக்கிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு வரும்போது 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு சைன் டீட்டாவை மட்டும் வேணும் அப்படின்றப்ப இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் இந்த சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகேங்களா. இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயரை கேன்சல் பண்ணால் இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ காஸ் டீட்டா வந்து நமக்கு 5/13 இருக்குது, இதை நான் அந்த இடத்துல எழுதுகிறேன். டீட்டா காஸ் டீட்டாக்கு பதிலாக 5/13 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்தேன்னா 5² 25, 13² 169. ஸோ இது வந்து 1 − 25/169 எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 169 − 25/169. ஸோ 169லேருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணால் 144 ஓகேங்களா. இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. டைரெக்டாக இதுலேருந்து கால்குலேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் டைரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ 144/169 இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 144 = 12, 169 = 13. ஸோ சைன் தீட்டா வந்து 12/13 ஓகேங்களா. ஸோ 12ன்றது ஆப்போசிட் சைடு, 13ன்றது ஹைபாட்டினியூஸ். அப்போ நான் இந்த இடத்துல 12 நான் எழுதிடுறேன் ஓகேங்களா, ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம், மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதலாமா. ஸோ சைன் டீட்டா வந்து 12/13, காஸ் டீட்டா அவனே கொடுத்தான் 5/13, டேன் டீட்டா அப்படின்றது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஓகேங்களா. ஸோ அப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டானா 13 கேன்சல் ஆகும். ஸோ 12/5 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு இந்த ஃபார்முலா வச்சும் எழுதலாம் ஓகேங்களா.
ஸோ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, 12/5 ஓகேங்களா. ட்ரையாங்கிளாக மூணையுமே பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ சைன் தீட்டான்றது கொசிகன் தீட்டாவும் ஒன்றுக்கொன்று ரெசிப்ரோக்கல். ஸோ அதனால் இதை அப்படியே தலைகீழாக எழுதுகிறேன். அதேமாதிரி சீக்கனும் காசும் ஒன்றுக்கொன்று ரெசிப்ரோக்கல், இதை தலைகீழாக எழுதுகிறேன். காட்டும் டேர்னும் ஒன்றுக்கொன்று ரெசிப்ரோக்கல், இதை ஃபுல்லாக தலைகீழாக எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்படி சிம்பிளாக எழுதினாலும் சரி தான், இல்லை நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி தான் ஓகேங்களா. இதே ஃபார்முலா தான் அங்கேயும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக போர்டு எக்ஸாம்க்கு இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் வருஷம் பார்த்துருவோம். செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் சச் தட் சைன் ஏ ஈக்குவல் டு 8/17 அண்ட் சைன் பி வந்து 5/13, ப்ரூவ் தட் சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 171/221 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைன் ஏவும் சைன் பியும் கொடுத்துட்டு சைன் ஏ ப்ளஸ் பி இவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக இது எதையும் கூட்டினா இது வந்துடும் அப்படின்னு நினச்சி போட்டுறக்கூடாது. என்ன அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னாலே சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படின்றதான் ஃபார்முலா. இது ஏற்கனவே சார் 2 மார்க் கொஸ்டினில் சொன்னேன் இம்பார்ட்டன்ஸ் அமௌண்ட்டு. ஸோ ஃபார்முலா மனப்படம் பண்ணிக்கோங்க. சைன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னாலே சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ பாருங்கள் சைன் ஏ ஈக்குவல் டு 8/17 ஓகேங்களா. ஸோ அவன் கொடுத்துருக்காது சைன் ஏ வந்து 8/17. அப்போ காஸ் ஏ அப்படின்றது நம்ம ஏற்கனவே எடுத்தோம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் எனக்கு வச்சுருந்தா காஸ் ஸ்கொயர் அந்த சைடு வரும் அப்படின்னு போனஸும் பார்த்தோம். ஸோ இந்த சைடு எனக்கு காஸ் தான் தேவைப்படுது அப்படின்றதுனால காஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin²θ ஓகேங்களா. அதாவது இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணிக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் இருந்து காசை மட்டும் வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு. இதை வந்து அந்த சைடு கொண்டு போகும்போது 1 - sin²னு வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - sin². அப்போ காசுன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin² ஓகேங்களா. ஸோ இப்போ சைன் ஏ வந்து 8/17, அப்போ சைன் ஸ்கொயர் ஏன்னா 8/17 ஹோல் ஸ்கொயர். ஸோ 8² 64, 17² 289. இதை எல்சிஎம் அடித்து நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 289 இந்த சைடு வந்துடும் -64. இங்கே வந்து 225/218. 225² √ எடுத்தால் 15, 289² √ எடுத்தால் 17. ஸோ காஸ் ஏ கிடச்சிருச்சு எதில் இருந்து சைன் ஏலேருந்து ஓகேங்களா. சைன் ஏ வந்து 8/17, காசியை வந்து 15/17 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சைன் பியிலேருந்து காஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏன்னா எனக்கு வந்து காஸ் பியும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சைன் பி வந்து எதுனா காஸ் பி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - sin²b. ஸோ சைன் பின்றது 5/13 ஹோல் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ 5² 25, 13² 169. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடும்போது 169 - 25 / 169 ஓகேங்களா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 144, இங்கே 169. 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12, 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 30. ஸோ இப்போ எனக்கு சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி. சைன் ஏன்றது கொஸ்டினில் கொடுத்தா 8/17, காஸ் பின்றது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 12/13, ப்ளஸ் காஸ் ஏன்றது இங்கே இருக்குது, சைன் பின்றது மேலேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் 5/13 ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணனே அப்படின்னா எனக்கு வந்து 171/221 அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் 5 மார்க் இது செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் சம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் சம் இருக்குது என்ன அப்படின்னா tan2a = 1 - tan²a ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சும் ஒரு சம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சம் வந்தால் அதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7 மார்க் பார்க்கலாம். இஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் 1 + tan A * 1 + tan B = 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது ஒரு டிவிஷன். அதுக்கப்புறம் ஹென்ஸ் டிடியூஸ் த வேல்யூ ஆஃப் tan 22½ டிகிரி ஓகேங்களா. ஸோ இதை வந்து tan 22½ டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு இங்கே கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரி ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா ரெண்டு சைடுமே டேர்ன் எடுக்கிறேன். இப்போ டேர்ன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேர்ன் 45 டிகிரி ஓகேங்களா.
ரெண்டு சைடுமே டேனால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ டேன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னாலே எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா டேன் ஏ ப்ளஸ் பி இக்குவல் டு டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி. இப்போ லாஸ்ட்டாக சொன்னால் அந்த ஃபார்முலா தான் டேன் டூ ஏ அப்படின்றது டேன் டூ டேன் ஏ டிவைட் பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ. ஓகேங்களா, பிக்கு பதில் ஏவே போட்டேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் வரும். அதே இது ஏபின்னு ரெண்டாக பிரித்தா எனக்கு டேன் ஏ ப்ளஸ் பி இது அப்படின்றது வரும். ஓகேங்களா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த என்டையர் டேமையும் அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனேன் அப்படின்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு 1 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ அதை ஃபுல்லாமே அப்படியே மேலே வந்துடும். ஓகேங்களா, 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி அப்படின்னு மாறிடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 1 மைனஸ் டேன் ஏ டேன் பி இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு வரப்போறேன். ஸோ அப்போ எப்படி மாறும், டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ஒன்று மட்டும்தான் அந்த சைடு ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கணும். ஸோ இது ஃபுல்லாக அந்த சைடு வரும்போது மைனஸ்ன்றது ப்ளஸ் டேன் ஏ டேன் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். அடுத்தது இதே இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு அப்படின்னா இதில் இருந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா, 1 ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு 2 இருக்கு இல்லையா. ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் டினா எப்படியே மல்டிப்ளை பண்ண முடியும், ஏ இன்ட்டு சி ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ப்ளஸ் பி இன்ட்டு சி ப்ளஸ் பி இன்ட்டு டி. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 × 1 = 1, 1 × 10b. ஸோ ப்ளஸில் தான் எல்லாமே, அதனால டேன் பி. டேன் ஏ இன்ட்டு 1 டேன் ஏ, டேன் ஏ இன்ட்டு டேன் பி, டேன் ஏ டேன் பி. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் ஏ ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஸோ பார்த்தீங்கன்னா டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஓகேங்களா, இது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன பண்ணலாம், 1னு போடலாமா. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு 1 இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1 அப்படின்றப்ப 2. ஓகேங்களா, ஸோ எனக்கு தேவையானது அங்கே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய 2 வந்துருச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்தேன், இதை எடுத்து இப்போ 2னு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, எப்படி இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட் இது முடிஞ்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, ஹென்ஸ் டிடியூஸ் த வேல்யூ ஆஃப் டேன் 22.5 டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை 22.5 டிகிரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஆட் பண்ணால் 45 டிகிரி. அப்போ இதை 22.5க்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா ஏவும் 22.5 பியும் 22.5 அப்படின்னு பிரிக்கலாமா, 22.5 22.5. ஸோ அப்போ ஏ ஈக்குவ டு பி ஈக்குவ டு 22.5 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு தேவையான அந்த நம்ம ப்ரூவ் தட்டில் கொண்டு வந்தாலும் அந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். 1 ப்ளஸ் டேன் ஏ 1 ப்ளஸ் டேன் பி. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கும் பிக்கும் 22.5 போடுறேன். 1 ப்ளஸ் டேன் 22.5 டிகிரி, 1 ப்ளஸ் டேன் 22.5 டிகிரி. ஓகேங்களா, ஏக்கும் பிக்கும் போட்டுட்டு ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தானே. ஸோ அதான் எழுத போகிறேன், 1 ப்ளஸ் டேன் 22.5 டிகிரி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ ஆனால் நம்மளுக்கு இது வந்து என்னது ஈக்குவல் டு 2னு தெரியும். ஸோ இது வந்து ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, ஸோ எனக்கு தேவை 1 ப்ளஸ் டேன் 22.5 மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டெப் மறுபடியும் எழுதுகிறேன். இதை இந்த சைடும் இதை இந்த சைடும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், டேன் 22.5 டிகிரி ஈக்குவட்டு இந்த ஸ்கொயரை காலி பண்ணணும்னா அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு டேன் 22.5 டிகிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு வரும்போது மைனஸ் 1 மாறும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் அவன் கேட்டிருக்கிறது. டேன் 22.5 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு அந்த டேபிளில் இல்லை,
ஸோ டேபிளும் போட முடியாது கால்குலேட்டரும் போட முடியாது அப்படின்றனால இந்த ஃபார்முலா வச்சே நான் கொண்டு வரேன். ஒன்று ப்ளஸ் டேன் ஏ, ஒன்று ப்ளஸ் டேன் பி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஏவும் பியுமே 22.5 டிகிரியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் இங்கே அப்ளை பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ரெண்டுமே சேம்ன்றப்ப ஹோல் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு 2 ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்கொயரை காலி பண்ணுறேன். ஏன்னா ஒன்று ஒன்றா காலி பண்ணால் தான் எனக்கு இந்த டேன் 22.5 டிகிரி எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்கொயரை காலி பண்ணணும்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இந்த 1 அந்த பக்கம் கொண்டு வரும்போது -1 வந்துடும். எனக்கு இந்த சைடு டேன் 22.5 டிகிரி மட்டும் கிடைக்கும். அவங்க கேட்டது இதுதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தான், கண்டிப்பாக பார்த்து வைங்க. போர்ட் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவோம், கூடவே நானும் பயனடைவேன். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.